ஜெர்மனியில் அமுலுக்கு வரும் நடைமுறை பெரும் திட்டத்திற்கு தயாராகும் அரசாங்கம். ஐரோப்பா முழுவதும் எலக்ட்ரிக் கார் பாவனை அதிகரித்து வருகிறது. ஆனால் அவற்றின் பேட்டரிகளை சார்ஜ் செய்வதற்கான நிலையங்கள் இன்னமும் பரந்தளவில் விரிவுபடுத்தப்படவில்லை. ஜெர்மன் 2030 நாடு முழுவதும் 10 லட்சம் மின்னேற்றும் நிலையங்களை 6 பில்லியன் யூரோக்கள் நிதி செலவில் நிறுவுவதற்கான பெரும் திட்டம் ஒன்றை அறிவித்திருக்கிறது. நாடெங்கும் தற்சமயம் இயங்கும் மின்னேற்றும் நிலைகளின் எண்ணிக்கை 70,000 ஆகும். பெட்ரோலிய எரிபொருள் இயங்குகின்ற கார்களை தவிர்த்து மின்சார கார்களை வாங்குவதை ஊக்கப்படுத்தும் நோக்கத்துடன் கார்களுக்கு மின்னேற்றும் வலை அமைப்பை விஸ்தரிப்பதற்கான பெரும் திட்டம் தீட்டப்பட்டுள்ளது என்று ஜெர்மனியின் போக்குவரத்து அமைச்சர் தெரிவித்திருக்கிறார். போக்குவரத்து துறையில் கார்பன் வெளியேற்றத்தை குறைத்து சுற்றுச்சூழலை பேணுகின்ற இலக்குடன் இணைந்ததாக இந்த திட்டம் இருக்கும் என்றும் அவர் கூறியிருக்கிறார். இதேவேளை பிரான்சில் குறைந்த வருமானம் உள்ள குடும்பங்கள் எலக்ட்ரிக் கார்களை மாற்றிக்கொள்வதற்கான நிதி உதவியை 7,000 யூரோக்கள் வரை அதிகரிக்க அரசு முடிவு செய்துள்ளது. கடந்த திங்களன்று பாரிஸில் உலக கார் கண்காட்சியை ஆரம்பித்து வைத்த நிகழ்வில் அதிபர் மேக்ரோன் இந்த தகவலை வெளியிட்டிருக்கின்றார். குறைந்த வருமானம் பெறும் குடும்பங்களை ஊக்கப்படுத்தும் நோக்கில் சுமார் 1 லட்சம் எலக்ட்ரிக் கார்களை 100 யூரோக்கள் மாதாந்த கட்டணத்தில் வழங்கும் திட்டம் குறித்தும் அவர் அந்த சமயம் அறிவித்திருந்தார்.